மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்குற டாபிக் வந்து ஜியாகிரபியில் எபிசோட் 4. இந்த மூணாவது நாலாவது எபிசோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளைமேட், காலநிலையை பற்றி பார்க்க போறோங்க. நிறைய பேத்துக்கு இந்த 10th ஸ்கூல் புக்கில் 2nd சாப்டர் கிளைமேட்டு, அதை நிறைய பேர் படிக்க மாட்டீங்களே, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படி தானே? இல்லை எங்கேயாவது ஒரு நாலு வார்த்தையை மனப்பா பண்ணிட்டு போயிடுவீங்க. கால் பாய் சாக்கினா என்ன, மாங்காய் அந்த மாம்பழம் துளி மேங்கோ ஷவர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனப்பா பண்ணிட்டு போயிடுவீங்க. ஞாபகம் வச்சுங்க, அதுலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக கேட்குறாங்க, கான்செப்டை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. கிளைமேட்டில் நல்லா இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இது ஒரு ரிவிஷன் மாதிரி, ரோலர் கோஸ்ட் மாதிரி இருக்கும், கரெக்டாக கவனிங்க இந்த வீடியோவை. ஜியாகிரஃபியில் கிளைமேட் எப்படி நீங்கள் படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது கேள்வியை சரியாக பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக மட்டும் பாருங்கள், சரியா? கவனிங்க. இப்போ இது சூரியன் ஒரு நம்ம பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கு, கரெக்டா? அதான வேலை, பூமியோட வேலை என்ன, சூரியனை சுற்றுறதான வேலையே. இப்ப நான் கேட்டா பூமியை நான் இங்க நிப்பாட்டுறேன், ஓகேவா? அப்புறம் இங்க நிப்பாட்டுறேன். என்ன சார் பூமி நேரா இல்லாம சாஞ்சிட்டு இருக்கு கேப்பீங்களே? பூமி நேராக இல்லை, 23 டிகிரி சாஞ்சு தான் இருக்குது இயற்கையாகவே. பூமி நேராகவே இல்லையா, 23 டிகிரி சாஞ்சிருக்கு, இப்படி சாஞ்சு தான் சுற்றிட்டு வருது சூரியனை, ஓகே? இப்போ நான் பூமிக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கேன், அது பேர் பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர்னு வச்சுக்குவோம். நடுவில் கோடு போட்டிருக்க பேர் ஈக்குவேட்டர். இப்போ சூரியன் இங்கே இருக்குது, பூமி சுற்றுது, கரெக்டா? கவனிங்க, மேலே அதாவது மேல் பகுதி, இந்த மேல் பகுதி ஃபுல்லாக எப்படி, இந்த மேல் பகுதி, இந்த கொட்டாங்குச்சியில் மேல் பகுதி இருக்கணும், அந்த மாதிரி மேல் பகுதி வட அரைக்கோளம், நார்த் ஹெமிஸ்பியர்னு பேர் வச்சுக்குவோம். ஹெமிஸ்பியர் அரைக்கோளம், வட அரைக்கோளம். கீழ்ப்பகுதியை தென் அரைக்கோளம்னு பேர் வச்சுக்குவோம், சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்கேயும் நார்த்து, இங்கேயும் சவுத்து, ஓகேவா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கரெக்டாக சுற்றிட்டுருக்குல்ல, இங்கே நிப்பாட்டிடுவோம். ஒரு December 21 போல் இங்கே நிற்கும் பூமி, அதாவது கரெக்டாக சூரியனுக்கு இந்த சைடு நிற்கும், அப்புறம் அப்படி சுற்றி அப்படி வரும், ஓகேவா? இப்போ இங்கே கரெக்டாக ஒரு June 21 போல் இந்த இங்கே December 21 இந்த பொசிஷன், June 21 இந்த பொசிஷன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. டிசம்பர் மாதம் இப்போ சூரிய ஒளி அடிக்கும் நேராக, ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, பூமி நேராக இல்லை, டில்ட்டாக இருக்குது, படுத்துருக்கு. அப்போ சூரிய ஒளி இந்த டிசம்பர் மாதம் போல் நேராக எங்கே அடிக்குது பாருங்கள், சவுத்தில் தான் நல்லா அடிக்குது, தெற்கு பகுதியில் தான் நல்லா அடிக்குது, வடக்கு பகுதியில் அடிக்கல பாருங்கள், புரியுதா? அப்போ டிசம்பர் மாதம் போல் உலகத்தில் தென் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வெப்பத்தை சந்திப்பாங்க, வெப்பம் ஹீட் டெம்பரேச்சர் நல்லா அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும், வெப்பநிலை அதிகமாக இருக்கும், ஏன்னா சூரிய ஒளி நேராக அங்கே தான் அடிக்குது சவுத்தில். அப்போ டிசம்பர் மாதத்தில் தெற்கு அரைக்கோளத்தில் சம்மரு, புரியுதா? வடக்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்கும் வின்டர். நம்ம இந்தியா எங்கே இருக்குது, பூமி திரைக்கு மேலே இருக்குது இந்தியா, இதான் இங்கே இருக்குது இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு டிசம்பர் மாதம் வடக்கு அரைக்கோளத்தில் இருக்கிறனால வின்டரு, குளிர்காலம். கீழே தென் அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே கோடை காலத்தை சந்திப்பாங்க, சம்மர். ஏன்னா சூரிய ஒளி நேரம் அங்கே தான் அடிக்கும், புரிஞ்சுங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்போ டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா கீழே இங்கே இருக்குது. டிசம்பர் மாதம் என்ன பண்டிகை கொண்டாடுவாங்க கிறிஸ்துவ சமூகம், கிறிஸ்மஸ். அந்த கிறிஸ்மஸ்கிற பண்டிகை மேலே நம்ம இந்தியா வின்டரில் கொண்டாடுவோம், அதாவது என்ன, குளிர்கால பண்டிகை, அப்படி தானே, குளிர்காலம். அந்த பண்டிகையை ஆஸ்திரேலியா நாடு சம்மரில் கொண்டாடுவாங்க. ஏன், ஆஸ்திரேலியா கீழே இருக்குது, சவுத்தில் இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது, தெற்கு அரைக்கோளத்தில் இருக்குது, ஸோ தட் அங்கே வந்து வெப்பம், கோடை காலம். நல்லா புரிஞ்சுங்க, டிசம்பர் மாதம் சூரிய ஒளி டைரெக்டாக தெற்கு அரைக்கோளத்தில் தான் அடிக்குது, ஸோ தட் கீழே இருக்க நாடுகள் எல்லாமே சம்மர் கோடை காலம், மேலே இருக்க நாடுகள் எல்லாமே குளிர்காலம் வின்ட்ரு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இப்படி சுற்றி இங்கே வருது, இங்கே இங்கே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூரிய ஒளி எங்கே டைரெக்டாக அடிக்கும், எஸ் எஸ் வடக்கு அரைக்கோளத்தில், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் அதிகமாக அடிக்கும், எதை கம்பேர் பண்ணுறப்ப சவுத்தை. ஸோ அப்போ ஜூன் மாதம் போல் நார்த்தில் சம்மர் கோடை, சவுத்தில் வின்டர் குளிர், புரியுதா?
இந்தியாவின் கிளைமேட் இல்லைனா உலகத்தோடைய கிளைமேட்டையே டிசைட் பண்ணுறது இந்த சூரிய ஒளி தான், வெப்பம் தான். அந்த வெப்பம் எந்த சைடில் தெற்கு பகுதியில் அதிகமாகிக்குது, எங்கே வடக்கில் அதிகமாகிக்குது, டிசம்பரில் தெற்கு பகுதியில் அதிகமாகிக்குது, வடக்கில் அடிக்கல விண்டரு, இங்கிட்டு வடக்கில் நல்லா அடிக்குது, தெற்கில் அடிக்கல தெற்கில் விண்டரு, வடக்கில் சம்மர், வடக்கில் கோடைக்காலம், தெற்கில் குளிர்காலம். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆணுங்க. கிளைமேட்டை படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆணும். இந்த பொசிஷனை தெரிஞ்சுக்குங்க, புரியுதா? மேலையும் கீழேயும் ஒரு பொசிஷன் இருக்கும். இந்த இங்கே ஒரு பொசிஷன், அதாவது அப்படி சுற்றி அப்படி பின்னாடி போனால் நான் போர்டில் வரைய முடியல. இப்போ சூரியன்னா இப்படி சுற்றி இங்கிட்டு நிற்குது, இப்போ இப்படி பின்னாடி நிற்குது இங்கே. இப்போ நம்ம இங்கிட்டும் இங்கிட்டும் வரைஞ்சிட்டோம், இப்போ இங்கிட்டும் ஃப்ரண்ட்லேயும், அதாவது சூரியன் இங்கே இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் பூமி இருக்குது, பின்னாடி பூமி இருக்குது. அந்த இந்த பின்னாடி இருக்கிறத நான் மேலே வரைகிறேன், ஃப்ரண்ட்டில் இருக்கிறத கீழே வரைகிறேன். இந்த ரெண்டு பொசிஷன்லையுமே ஓகேவா, இந்த ரெண்டு பொசிஷன் ஏற்றால மார்ச் வரும், இந்த டைமில் செப்டம்பர் வரும். இந்த ரெண்டு பொசிஷன்லையுமே மேலையும், அதாவது நார்த்து சவுத்து, நார்த்து சவுத்து ரெண்டுலையுமே ஈவனாக வெப்பநிலை பரவும். எங்கேயுமே ஒரு இடத்துல கோடைக்காலம் ஒரு இடத்துல குளிர்காலம் இருக்காது, எல்லா இடத்துலையுமே காலை இரவுகள் கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும், சமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முனை, அதாவது இந்த இந்த மாதிரி இந்த சைடு கோடை அந்த சைடு குளிர் அப்படிலாம் இருக்காது, ஈவனாக இருக்கும் இந்த ரெண்டு மாதமும். அப்போ முக்கியமான மாதங்கள் ரெண்டு என்னது, டிசம்பரும் ஜூனும். இந்த ரெண்டு பொசிஷனை பிடிங்க, கிளைமேட் முடிஞ்சுது. ஆமாம், கிளைமேட் முடிஞ்சுது. கவனிங்க கவனிங்க, கீழே அண்டார்டிகா இருக்கு, கீழே அண்டார்டிகா இருக்கு, அண்டார்டிகா நேராக சூரிய ஒளி அடிக்குது அண்டார்டிகாவில். மேலே ஆர்டிக் இருக்கு, ஆர்டிக் கடல்னு சொல்லுவாங்க, ஆர்டிக் கடல், அண்டார்டிக் கண்டம்னு சொல்லுவாங்க, அண்டார்டிக் கண்டம், ஆர்டிக் கடல்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ டிசம்பர் மாதம் போல் அண்டார்டிகாவில் ஃபுல்லாக டே தாங்க, இரவே இல்லைங்க. ஆமாம், இரவே இல்லைங்க, ஏன்னா சவுத்தில் நல்லா அடிக்குதுல, நல்லா பள்ளின்னு அடிக்குதுல தெற்கு பகுதியில் சூரிய ஒளி. அண்டார்டிகா ஃபுல்லாக டே தான், நாள் தான், அங்கே நைட்டே காணப்படாது. டிசம்பர் மாதத்தில் அண்டார்டிகாவில் நாலு ஃபுல்லாக, அங்கிட்ட ஆர்டிக்கில் மேலே இருக்குது பாவம், சூரிய ஒளி எங்கிட்டோ இருக்குது, அங்கே ஃபுல்லாக நைட்டு. ஞாபகம் வச்சுங்க இந்த பாயிண்ட்டை, பாயிண்ட்டு கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் கேள்வி போங்க, கன்ஃபார்ம் கேள்வி. டிசம்பர் மாதத்தில் அண்டார்டிகாவில் ஃபுல்லாக டே, மேலே நைட்டு. அதுமாதிரி இங்கே வாங்க, என்ன ஜூனு மேலே ஆர்டிக் பெண்கள் ஃபுல்லாகவே நல்லா ஒளி அடிக்கும், ஃபுல்லாக டே இங்கே, அண்டார்டிகாவில் ஃபுல்லாக நைட்டு, அதாவது ஃபுல்லாக நாட்களாக தான் இருக்கும், இரவே பார்க்க மாட்டாங்க, இங்கே ஃபுல்லாக இரவே தான் இருக்கும், நாளே பார்க்க மாட்டாங்க. அது இது ஞாபகம் வச்சுக்கணும், புரியுதா? இந்த டயக்ராம் தெரியாமல் நீங்கள் கிளைமேட்டுக்குள்ளே நுழையவே முடியாதுங்க. இந்தியா கிளைமேட் நீங்கள் படிக்கிறப்ப இந்த டயக்ராம் தெரியாமல் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. மனப்பாடம் தான் பண்ணிருக்கணும் நீங்கள், புரியுதா? கான்செப்ட் புரியுதா? எப்படி பூமி சுத்துது, பூமி எப்படி படுத்திருக்கு 23 டிகிரி, அதனால் வடக்கில் சம்மர், தெற்கில் கோடைக்காலம், குளிர்காலம் ஏன் மாறுது, புரியுதா? இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பார்க்கணும், ஒரே விஷயம் அப்படின்னா இந்தியாவின் காலநிலைகளை தீர்மானிக்கும் காரணிகள் என்ன, கிளைமேட்டு, இந்தியாவோட காலநிலை கிளைமேட்டை எதுலாம் எந்தெந்த விஷயம்லாம் தீர்மானிக்குது. ஃபஸ்ட்டு லேட்டிடியூட், ஓகேவா? லேட்டிடியூட் அச்சக்கோடுகள்னு சொல்லுவாங்க தமிழில், அதாவது பூமியில் இப்படி இருக்குன்னா இப்படி வரைகிற கோடுகளுக்கு போய் லேட்டிடியூட். நான் தான் டயக்ராம் வரைஞ்சேன்ல, ஏன்னா சில சமயத்தில் வடக்கில் சம்மர், சில சமயத்தில் தெற்கில், அப்போ இந்த ஒரு ஒரு லைன்லேயும் அங்கங்கே, அதாவது ஒவ்வொரு இமேஜினரி லைன், இது அச்சக்கோடுகள் வரைஞ்சிருப்பாங்க உலகத்தில், இந்த ஒவ்வொரு லைன்லையும் அங்கங்கே சம்மர் இருக்கும், அங்கங்கே வின்டர் இருக்கும், அப்படி தானே? குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி ஃபுல்லாகவே எப்போவுமே ஏறத்தால் கோடைக்காலத்தை சந்திச்சுட்டு தான் இருக்கும். நடுப்பகுதி ஃபுல்லாகவே வெப்ப மண்டலம்னு சொல்லுவாங்க, வெப்ப மண்டலம் பூமியோட நடு பகுதிக்கு, அது ஏறத்தால் எப்போவுமே வந்து கோடைக்காலத்தை சம்பாதிச்சுட்டு தான் இருக்கும், பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ தட் இந்த லைனை தீர்மானிக்கிறது ஒரு ஒரு நாட்டோட, ஒரு நாடு எந்த லேட்டிடியூடில் அமைஞ்சிருக்கு, எந்த லைனில் அமைஞ்சிருக்கு. இப்போ மேலே ஆர்டிக்கு, மேல் லேட்டிடியூட் ஆர்டிக்கு, கீழ் அச்சக்கோடு என்ன, அண்டார்டிகா. இங்கே அமைஞ்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக கோல்டு, ஒரு சமயம் டேவாக பார்த்தோம், ஒரு சில நைட்டாக பார்த்தோம். அப்போ எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேலே என்னது, இது கடகரேகைன்னு சொல்லுவாங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் இப்படி பயணிக்குது, அதாவது இதான் பூமத்திய ரேகை, இதான் ஈக்குவேட்ரு, டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க, ஒரு லைனு கடகரேகை இங்கே பயணிக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஈக்குவேட்ருக்கு மேலே டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு, டிராபிக் ஆஃப் கேன்சரில் பாதி இந்தியாவை, அதாவது இந்தியாவை சரி பாதியாக பிரிக்குது இந்த கடகரேகை, வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம கடகரேகை 8 நாடுகளில் பாஸ் ஆகுது, படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் லெசனில், 8 நாடுகளில். ஸோ அப்போ இந்த லேட்டிடியூட் தீர்மானிக்குது கிளைமேட்டை, ஓகேவா? ரெண்டாவது ஆல்டிடியூட், உயரம். கோடைகள் நல்லா போவாங்க, இப்போ இப்போலாம் சம்மர் போயிட்டு வராங்க, சில்லு சில்லுன் இருக்கு. மேல் அதாவது நல்லா கவனிங்க, கீழ் மட்டத்தில் காற்று அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கா, மேலே போக போக அந்த ஏர் ப்ரெஷர் இருக்குல்ல, காற்று அழுத்தம் குறைஞ்சிட்டே போகுமா, ஸோ தான் டெம்பரேச்சரும் குறையுமா, வெப்பநிலையும் குறையுமா. ஸோ இந்த ப்ரெஷர் அழுத்தமும் டெம்பரேச்சரும் சேர்த்து படிக்கணும் நீங்கள். ஆமாம், படிக்கணும். அப்படி நல்லா கவனிங்க, மலை ஏறுறீங்க என்ன சரியா, ஒரு 1000 மீட்ரு ஏற ஏற, ஒரு 1000 மீட்ரு நீங்கள் மேலே ஏற ஏற 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க புவியியல் அறிஞர். என்ன சொல்கிறாங்க, 1000 மீட்ரு நீங்கள் மேலே ஏற ஏற 6.5 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிட்டே போகுமா. அப்போ மேலே ஏற ஏற டெம்பரேச்சர் குறையும், ஹில்ஸில் டெம்பரேச்சர், ஹில்ஸில் வெப்பநிலை குறைவு. நம்ம வாழக்கூடிய நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருச்சி, மதுரை போன்ற இடத்துலலாம் என்ன வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆல்டிடியூட் தீர்மானிக்குது, உயரம் தீர்மானிக்குது காலநிலையை. ஸோ இது தீர்மானிக்குது, இது தீர்மானிக்குது. வேற என்ன காலநிலையை தீர்மானிக்குது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, கடலில் இருந்து இருக்கக்கூடிய தூரம், ஓகேவா? சென்னை பார்த்தா என்ன சொல்றது, சென்னையில் பக்கத்தில் இருக்கு, கடல் பக்கத்தில் இருக்கு, அங்கே கடல் நீராவிகள்லாம் மேலே போய் மலை குத்துட்டே இருக்கும் சென்னையில். அப்பப்போ இந்த சைடு திருச்சி இல்லைன்னா மதுரை, இந்த சைடு மேலே இந்தியாவில் போபால், பூனே எல்லாம் நடுவில் இருக்கு, நடுவில் இருந்துச்சுன்னா கடலில் பக்கத்தில் இல்லை. அப்போ கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் மலையை சந்திக்கும், ஏன்னா கடல் இருக்குல்ல, நீராவிகள்லாம் மேலே போய் எவாப்ரேஷன் அந்த ப்ராசஸ் தெரியும் உங்களுக்கு, நல்லா மழை கொடுக்கும். ஸோ அங்கே கிளைமேட் வேறு, இந்தியாவோட நடுப்பகுதியில் கிளைமேட் வேறு. இந்த கடலோரத்தில் சந்திக்கிற காலநிலை பேர் கடலோர காலநிலைன்னு சொல்லுவாங்க, மேரிடைம் கிளைமேட்னு சொல்லுவாங்க. இந்த போபால், இந்த மத்திய பிரதேஷ் நடுவில்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும், வெயிலில் நல்லா அடிக்கும்ல, அது பேர் காண்டினென்டல் கிளைமேட், கண்ட காலநிலைன்னு சொல்லுவாங்க. காண்டினென்டல் கிளைமேட்டை அவங்க சந்திப்பாங்க. சென்னை பாம்பேலாம் காலநிலை, அதாவது கடலோர காலநிலை, மேரிடைம் கிளைமேட்டை சந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ கடல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மலை, நடுவில் இந்தியாவுக்கு நடுவில் ஏதாவது மாவட்டமோ நகரமோ இருந்துச்சுன்னா வெயில், ஓகே? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி தீர்மானிக்குது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட்டை. அப்போ இந்த கோடு தீர்மானிக்குது, உயரம் தீர்மானிக்குது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி தீர்மானிக்குது எதை, கிளைமேட்டை. நாலாவது மான்சூன், அதான் நம்ம டாப்பிக்கு, பருவமலை. பருவமலை நம்ம பார்த்துருப்போம், ஜூன் மாதத்தில் இந்த சைடு நான் டயராம் வரைஞ்சினே பார்த்தீங்களா, முன்னாடி ஓட்டிட்டு திரும்ப வாங்க, ஓகேவா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி அங்கிட்டு போயிட்டு திரும்ப வாங்க. இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்ல, இந்த ஜூன் மாதம் நார்த்தில் தானே வெயில் அதிகம், சவுத்தில் வெயில் கம்மி தானே, ஞாபகம் வச்சுங்க. ஜூன் மாதம் ஓகே, எங்கே வெயில் அதிகமாக அடிக்குதோ, வெயில் எங்கே அதிகமாக அடிக்குதோ, டெம்பரேச்சர் எங்கே அதிகமாக அடிக்குதோ, அங்கே காற்று அழுத்தம் குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ ஜூன் மாதம் போல் நார்த்தில் இந்தியா இருக்குது, ஸோ இந்தியாவில் லோ ப்ரெஷர், ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது, லோ ப்ரெஷரை சந்திக்கும். சவுத்தில் ஜூன் மாதத்தில் வெயிலே அடிக்கல, இது என்ன வரையிறேன்னு கேட்குறீங்களா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டு திரும்ப வாங்க, அப்படி என்ன போயிட்டு வாங்க. நார்த்தில் சம்மரு, கீழே வின்ட்ரு, போயிட்டு வாங்க திரும்ப. அப்போ எங்கே வெயில் அதிகமாக அடிக்குதோ அங்கே லோ ப்ரெஷர், காற்றழுத்தம் குறைவாக இருக்குமா, ஆமாம் சயின்டிஃபிக்காக தான் இருக்கும். எங்கே வெயில் அதிகமாக அடிக்கலையோ, டெம்பரேச்சர் எங்கே கம்மியாக இருக்கோ, வெப்பநிலை எங்கே குறைவாக இருக்கோ, அங்கே ஹை ப்ரெஷராக இருக்குமா, அதிகமான காற்றழுத்தம் இருக்குமா. ஸோ அப்போ ஜூன் மாதம் போல் பூமியோட தெற்கு பகுதியில் அதிக காற்றழுத்தமும், பூமியோட வடக்கு பகுதியில் குறைந்த காற்றழுத்தமும் காணப்படும். இந்தியா வடக்கில் இருக்குது, ஸோ குறைந்த காற்றழுத்த பகுதியில் இந்தியா இருக்குது. எப்பவுமே காற்றை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் வரும், அதிகமான காற்றழுத்தத்துலேருந்து குறைவான காற்றழுத்தத்தை நோக்கி தான் வரும். ஸோ தட் காற்று எல்லாமே இங்கேருந்து இங்கே வீசும், இந்தியா நோக்கி வீசும். இப்போ கீழே எல்லாமே கடல் தானே, கடலில் வரக்கூடிய காற்று அப்படியே நீராவிகளாக எடுத்துகிட்டு வந்துடும், அப்படியே இந்த நீராவிகள், அந்த வாட்டர் வேப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் உள்ள. ஸோ மழை பெய்ய ஆரம்பிக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்கும். என்னென்னு புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும், காற்று எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் அடிக்கும், பாயிண்ட். இதான் மான்சூன், மான்சூன் முடிஞ்சு போங்க, ஏன்னா முடிஞ்சா இருக்கே இதான் சொல்கிறேன், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் காற்று எப்போவுமே அடிக்கும். எடுத்துகிட்டு வர காற்று தண்ணி எடுத்துகிட்டு வருது, மழையை கொடுக்குது. இந்தியாவுக்கு மலையை கொடுக்கக்கூடிய முதல் மாநிலம் கேரளா, அப்புறம் மேலே மகாராஷ்டிரா, குஜராத்து, அந்த சைடு நெட்டுக்கு அடிக்கும், எங்கிட்டே மேகாலயாவுக்கு போகும் மான்சூன் காற்று. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க, ஜூன் மாதம் என்ட்ரு ஆகும், சரியா சரியா, தென்மேற்கு பருவக்காற்று, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ மான்சூன் தீர்மானிக்குது, ஜூன் மாதம் உள்ளே போயிட்டு வடமேற்கு பருவக்காற்றுங்கிற பெயரில் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்.
ஏன்னா வடமேற்கு பருவக்காற்று டிசம்பர் மாதம் போல் மேலே லோ ப்ரெஷரு சாரி மேலே ஹை ப்ரெஷரு கீழே லோ ப்ரெஷரு ஒரு டிசம்பர் நவம்பர் போல். அப்போ காற்று எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி போகுமா, இந்தியாவிலேருந்து வெளியில் போகும். அது பேர் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. டிசம்பர் எடுத்து பாருங்கள், அஞ்சு நிமிஷம் முன்னாடி போய். ஓகே ரைட்டு, மான்சூன் வேற என்ன தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தா ஹிமாலயாஸ் இமயமலை. இமயமலை எப்படி சார் கிளைமேட்டை தீர்மானிக்கும், ஆறுகள் தானே உருவாது. இமயமலை இருக்கிற லொக்கேஷன் மேலே தானே இருக்குது, மேலே ரஷ்யாவிலேருந்து குளிர்காட்டெல்லாம் வீசுமா, இந்தியாவுக்கு நிறையா வீசிட்டே இருக்குமா, அதெல்லாம் தடுத்து நம்மளை காப்பாத்துது, குளிர்லேருந்து காப்பாத்துது. அதேமாதிரி தென்மேற்கு பருவக்காற்று இப்படி மேலே மேகாலயாவுக்கு போகும்ல, மேகாலயாவுக்கு போன உடனே இமயமலையை தொட்டு இப்படி லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கும், லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் மழை கொடுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று. அப்போ இமயமலை ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. தென்மேற்கு பருவக்காற்று வந்து லெஃப்டில் திருப்புது, சவுத் ஏசியா அதாவது ரஷ்யா மத்திய ஆசியா நாடுகள்லேருந்து சைனாலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றுகளும் தடுக்குது. ஸோ இமயமலை நம்மளோட காலநிலையை தீர்மானிக்குது. கடைசி ஜெட் ஸ்ட்ரீம், ஜெட் காற்று. ஜெட் காற்று அப்படிங்கிறது நம்ம பூமியிலேருந்து 10 கிலோமீட்டர் மேலே வளிமண்டலத்தில் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு 180 கிலோமீட்டர் பவர் ஸ்பீடில் அடிக்கக்கூடிய காற்று ஜெட் காற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெட் காற்று இமயமலை நோக்கி எப்போவுமே அடிக்கும். மேற்கத்திய ஜெட் காற்று கிழக்கத்திய ஜெட் காற்றுன்னு ரெண்டாக பிரிக்கலாம், அது மான்சூன் வரப்போ பார்ப்போம். அது இமயமலையை நோக்கி அடிக்கும் இந்த ஜெட் காற்று. ஸோ இது வந்து ஒரு சிறிய லெவலில் இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கிறது. ஓகே லாஸ்ட்டாக சொல்ல வந்துட்டேன், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய இடையூறுகள். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய இடையூறுகள், வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்கத்திய இடையூறுகள் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, உலக வரைபடம் எடுங்க, உலக வரைபடத்தை எடுங்க, மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சீன் இருக்கும், எங்கே போங்க, மேலே போங்க, அங்கிட்டு யூரோப் யூரோப் ஸ்பெயின் பக்கத்தில் போங்க, உங்கள் கடல் இருக்கும், அங்கே ஒரு ஹை ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். எப்போ, ஜனவரி மாதம் போல் அந்த டைமில் இந்தியா நோக்கி அந்த அந்த காற்று அடிக்கும். மேற்கு அதாவது இங்கே மெடிட்டேரியன் சீ மத்திய தரைக்கடலேருந்து ஒரு காற்று வரும் இந்தியா நோக்கி. இந்தியா நோக்கி எந்தெந்த மாநிலத்துக்கு வரும்னா பஞ்சாபுக்கு வரும், காஷ்மீருக்கு வரும். ஓகேவா, எங்கேருந்து வருது, மெடிட்டேரியன் சீ மத்திய தரைக்கடல் ஐரோப்பாவிலேருந்து வருது காற்று, வரப்போ தண்ணி எடுத்துகிட்டு வருது மலை. ஓகேவா, மலை. இது பேர் மேற்கத்திய இடையூறுகள்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறாங்க. எங்கே மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் வரக்கூடிய காற்று மலையை கொடுக்கும், ஜனவரி மாதம் போல் கொடுக்கும், பஞ்சாபுக்கும் காஷ்மீருக்கும் ஜனவரி மாதம் போல் இந்த இந்த இடையூறுகள் வருது. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் நம்ம இந்தியா வச்ச பேர், இங்கே மேற்குலேருந்து வருதுப்பா, நல்லா டிஸ்டர்ப் பண்ணுதுப்பா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். பஞ்சாபுக்கு உள்ளே வரப்போ தான் நல்லா கோதுமை அதிகமாக ஜனவரி மாதம் விளையும் பஞ்சாபில், ஏன்னா மழை நல்லா கொடுக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய இடையூறுகள். ஸோ இதெல்லாமே காலநிலையை தீர்மானிக்குங்க. பாஸ் பண்ணி அங்கங்கே பார்த்துங்க, வேகமாக போயிட்டேனா சரியா. ஸோ இந்த கிளாஸில் நம்மளால் எதை முடிக்க முடிஞ்சதுன்னா, அந்த பொசிஷன் முடிக்க முடிஞ்சது, காலநிலையை தீர்மானிக்கும் காரணிகளை முடிக்க முடிஞ்சது, மான்சூன் இன்னும் எபிசோடில் பார்த்து அப்போ அதுக்கப்புறம் ட்ரைபல் பழங்குடியினர் பார்த்தா முடிஞ்சு ஜியாகிரஃபி. ஓகேவா எபிசோட்ஸ். ஓகே அடுத்தது ரோஸ்ட்டில் பார்ப்போம், வேறு ஏதாவது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை எடுத்து செலக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோட சந்திக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.